தமிழக ஆளுநர் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுக்கும் ஐயா பசுமன் முத்துராமலை தேவர் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அரசியல் அங்கீகாரத்தில் இந்த தென் மாவட்டங்களில் இந்த சமூகம் இருக்குன்றத வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி இதே நாங்கள் வந்து உங்கள் எந்தெந்த செய்தியெல்லாம் போடலையோ இதே சன் டிவியாக இருக்கட்டும் பாலிமராக இருக்கட்டும் இல்லை மற்ற சேனல்களாக இருக்கட்டும் இதே நான் உங்களை நாங்கள் வந்து உங்களை புறக்கணிக்கிறோம் உங்களை உள்ளே விடலை தேவேந்திர பண்பாட்டு கழகத்தை சொல்லி நாங்கள் உங்களை ஒதுக்கிறோம் எந்த நியூஸ் எல்லாம் போடுறாங்களோ அவங்கள மட்டும் உள்ளே விட்டுட்டு மற்றவங்களும் உங்களை ஒதுக்குறோம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதன் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே கொடுக்குறோம் சரியா இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் எந்தெந்த ஊடகம்லாம் ஒதுக்கி நின்று நீங்கள் எங்களை போடாமல் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க அதே ஊடகம் எங்களோட நிகழ்வை நீ நேரலைப்படுத்துறதுக்கான காலங்கள் ஏற்படும் அதற்கான இந்த சமூகத்தை புறக்கணித்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஊடகம் நீங்களாக இருந்தாலும் சரி சரிங்களா ஏன் நாங்கள் இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வழி வேதனை உங்களுக்கு தெரியணும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா நேற்றைய தினம் தமிழக ஆளுநர் மதிப்பிற்குரிய திரு ரவி அவர்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுடைய நினைவிடத்தில் மலர்வளை வைத்து மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க இந்த காணொலி நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா தமிழகத்தின் நம்பிக்கை தூணாக வழங்கக்கூடிய 4வது தூணாக வழங்கக்கூடியது பத்திரிகைத்துறை ஊடகத்துறை தான் அதே ஒரு சில பேர் வந்து ஜாதி உண்மத்தோட்டம் நடந்துக்கிறது ஒரு சில விஷயங்கள் போடுறது ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து இது யாரை குளிர்விக்கிறதுக்கு இல்லை யாரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு தெரில ஆனால் முதலில் வந்து பசுமனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பரமக்குடி வந்தாங்க அந்த விஷயத்த ஃப்ளாஷிங் நியூஸாக போடலான்னு கூட பரவாயில்ல அதை மக்கள்கிட்ட பதிவு பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா நடுநிலை ஊடகம் அப்படின்றது அதுதான் அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் வந்து காரி துப்புறாருனா ஏன் துப்ப மாட்டார் ஏற்கனவே ஒரு டைம் துப்பிட்டாருன்னு வந்து எல்லாம் கொந்தளிச்சாங்க இந்த பத்திரிகை துறை வந்து அப்போ நடுநிலையே வேலை செஞ்சால் ஏன் துப்ப போகிறாங்க காரி துப்ப போகிறாங்க இப்போ ஒரு ஆளுக்கு சாதகமாகவும் ஒரு ஆளுக்கு பாதகமாகவும் பண்ணுறது தான் அதை ஏற்றுக்க வேண்டிய விஷயம் அதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தமிழக ஆளுநர் மதிப்பிற்குரிய ஆர்என் ரவி அவர்கள் நேற்றைய தினம் உத்தரமேஷமங்கை பரமக்குடியில் உள்ள இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடம் பசுமொன்னில் இருக்கக்கூடிய ஐயா முத்துராமலை தேவர் அவர்களுடைய நினைவிடம் இது போன்ற இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இதில் முதலில் உத்தரமேஷமங்கை முடிஞ்சிட்டு ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடியில் இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்தை வந்து மரியாதை செலுத்தினாங்க சிறப்பாக இருந்தது காவல்துறை அதிகாரிகள் வந்து கவர்னர் வரனால் வந்து பலத்த ஏற்பாடுகள் செய்திருந்து பொதுமக்களை அனுமதிக்காத இந்த சூழலிலும் சுற்றுவாரத்தில் கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து திரளாக கலந்துக்கிட்டாங்க அவங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ணல வெளியிலே நிற்க வச்சிட்டாங்க அதாவது அந்த என்ட்ரன்ஸ் இருக்கலாம் அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க சிறப்பாக இருந்தது சிறப்பான வரவேற்பு மலர் தூவி மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு வந்து நேர்மையாக கொடுத்தாங்க பண்பாடு கலாமார்களும் தியாகியரோட மகளாக இருக்கட்டும் எல்லாருமே சிறப்பான முறையில் வரவேற்பாங்க கலந்துக்கிட்டு அடுத்து பசுமன் உடனே டக்குன்னு சொன்னால் மிஞ்சிமும் அந்த இடத்துல 15 நிமிஷம் தான் இருக்கும் ஆளுநர் அவர்கள் வந்தது வந்து 15 நிமிஷம் தான் இருக்கும் சிறப்பான முறையில் இருந்தது எப்படின்னா வந்து செப்டம்பர் 11 எப்படி வந்து இந்திய சுதந்திர போராட்ட தேசிய இமானுவேல் சேனாரோட நினைவிடம் வந்து அலங்கரிக்கப்படும் அதை விட பிரம்மாண்டமாக இந்த ஆண்டு வந்து தேவேந்திர பண்பாட்டு கழகம் பரமொழி தேவேந்திர பண்பாட்டு கழகம் வந்து சிறப்பான முறையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சிறப்பாக இருந்தது ஒரு குட்டி செப்டம்பர் 11 அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது நிகழ்வு கவர்னர் அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பொதுமக்கள் நிறையா பேர் வந்துட்டு மரியாதை செலுத்திட்டு போனாங்க ஐயாவோட நினைவிடத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் வந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் பல்வேறு ஊடகங்கள் அதாவது வந்து இங்கிட்ட அங்கிட்டும் பரபரப்பாக மற்ற ஊடகங்கள் கூட தெரியல இந்த சன் டிவி சன் நியூஸு அப்புறம் இன்னொரு சேனலு டகன் ஞாபகத்துக்கு வரல இவங்கெல்லாம் பரபரப்பாக தெரிஞ்சாங்க அங்கிட்டிருந்து ஓடுறது இங்கிட்டிருந்து ஓடியாடுறது வீடியோ எடுக்கிறது ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த செய்தி போடலை அங்கே நடந்த நிகழ்வில் முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா
நியூஸ் தமிழ் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நினைவிடத்தில் ஆளுநர் சிறப்பான முறையில் வளர்ந்துகிட்டு இருக்குது. நியூஸ் தமிழ் சேனல் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இதே போல நடுநிலையில் நீங்கள் செயல்படுங்க. தயவு செஞ்சு யாருக்காகவும் உங்களோட ஊடகம் வந்து ஒரு சார்ந்தோ இல்லை அடிமையிலாகவோ மாறிடாதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போது எல்லா ஊடகங்களும் அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் யாராவது ஒரு வகை வந்து தலை சாஞ்சிது. அது இல்லாமல் நியூஸ் தமிழ் வந்து வரணுன்றதை இதன் வாயில் நான் கேட்டுக்கிறோம். முதல்ல நியூஸ் வெளியிட்டது அவங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு சேனல் அந்த வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு புதிய தலைமுறை கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்குமே வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ புதிய தலைமுறைக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தி டிவி ஒரு 15 செகண்ட் என்னமோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் இதில் பார்த்தோம். இது எல்லாமே சேனலில் பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்களா என்னன்றே எனக்கு தெரில. ஆனால் நியூஸ் தமிழை பொறுத்தளவு சேனல் உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. சேனல் அப்டேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே யூடியூப்பில் போடுவாங்க. ஆனால் சில சேனல்கள் வந்து யூடியூப்பில் மட்டுமே அப்டேட் பண்ணுமே தவிர்த்து வந்து மக்கள் பார்வைக்கு அந்த சேனலில் வந்து போகாது. அது அந்த புதிய தலைமுறை கண்டிப்பாக போட்டிருப்பான்னு நம்புகிறோம். தந்தி போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் யூடியூப்பில் வந்த காணொலிகள் தான் வந்தது. நம்ம ஏன் அதை சொல்கிறோம்னா அங்கே கிட்டத்தட்ட ஊடகம்னு கிட்டத்தட்ட ஊடகத்துறை பத்திரிகைன்னு மொதல் 30 பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பத்தாவுக்கு நாங்கள் சார்ந்திருக்க இந்த மூவேந்தர் மீடியாவுக்கு அதை எழுதுறதுக்கு மறுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் தியாகியாரோட குடும்பம், தேவேந்திர பண்பாட்டு கழகம், அங்கிருந்த ஒரு சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கி சார் இந்த சமூகத்துக்கான ஊடகம் கண்டிப்பாக நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆன் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா இனிமேல் அடுத்தாட்டம் வரும்போது ப்ராப்பராக வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டு நம்மளோட சேனல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காத நம்ம காமிச்சோம். அடுத்தாட்டம் நீங்கள் ஐடி கார்டோடு வந்துடுங்க. ஏன்னா கவர்னர் வர்றாங்க அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கணும். அது நாங்கள் தவிர்க்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ப்ராப்பராக வந்துடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியா விரைவில் வந்து ஐடி கார்டு வந்து போடப்படும். ஏன்னா பதிவு பண்ணியாச்சு. விரைவிலே வந்து அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்டு அடிக்கணும், ஒரு 20 கார்டாவது வந்து ஆரம்பத்தில் அடிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கான ரிப்போர்ட்டர் வந்து நம்ம மக்கள் வந்து அவ்வளோவா நம்ம இன்னும் வரலை. அதனால் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10 நபர்கள் வந்து முன்னெடுத்துருங்க. ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்திருக்கக்கூட பத்திரிகையாளர்களை கூட நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க செய்தியை சேகரித்து தலைமைக்கு அனுப்புவாங்க. அங்கே உள்ள எடிட்டர் அதை போடுறாரா இல்லை அங்கே உள்ள ஆள் வந்து ஜாதி வன்மத்தோடு இருக்காரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பாலிமர் நியூஸ் அதெல்லாம் வந்து எவ்வளோ காசு வாங்கிட்டு இந்த வேலை வார்த்தைலாம் எனக்கு தெரில. உண்மையிலே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட அவரோட தியாகத்தையும் போட்டுறதுக்குரிய விஷயந்தான். அங்கே ஐயா கவர்னர் வரும்போது அவங்கள வந்து நீங்கள் பெருமையாக போட்டது அதை வரையக்கூடிய விஷயந்தான். இதே வந்து ஏன் நீ வந்து இங்கே நடந்த நிகழ்வை போடலை அப்படின்றதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்கு. அப்போ ஏன் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க? தென் தமிழகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது தமிழக ஆளுநர் ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்போ அரசியல் அங்கீகாரத்தில் இந்த தென் மாவட்டங்களில் இந்த சமூகம் இருக்குன்றத உணர முடியும். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது எங்களை நீங்கள் ஒதுக்குறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி இதே நாங்கள் வந்து உங்கள் எந்தெந்த செய்தியெல்லாம் போடலையோ இதே சன் டிவியாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், இல்லை மற்ற சேனல்களாக இருக்கட்டும், இதே நான் உங்களை நாங்கள் வந்து உங்களை புறக்கணிக்கிறோம். உங்களை உள்ளே விடலை தேவேந்திர பண்பாட்டு கழகத்தில் சொல்லி நாங்கள் உங்களை ஒதுக்கிடுறோம். எந்த நியூஸ் எல்லாம் போடுறாங்களோ அவங்கள மட்டும் உள்ளே விட்டுட்டு மற்றவங்கள உங்களை ஒதுக்குறோம். உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷமாவது நாங்கள் இதை பண்பாட்டு கழகம் வந்து இதை முன்னெடுத்தா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊடகங்கள் வந்து நடுநிலையாக வேலை செய்யும் நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக தேவேந்திர பண்பாட்டு கழகத்துக்கு நாங்கள் அன்பான கோரிக்கை வைக்கிறோம். பாலாநட்டியை நாங்கள் அதை வந்து சொல்லியிருந்திருக்கோம். கண்டிப்பாக நடுநிலையாக செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய சேனலுக்கு மட்டும் நீங்கள் அங்கே அலோவ் பண்ணுங்கள், இல்லைன்னா வர வேணாம்னு அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து உங்கள் மேலே உள்ள கோபங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? மற்ற இடங்களில் இதே போகும்போது நீங்கள் நேரலை காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நேரலை கொடுக்குறீங்க, இடையில ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்க, அதை இதுவும் போடுறீங்க. நாங்கள் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் போடணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் போய் அக்டோபர் 30ஆக இருந்தாலும் கண்டிப்பாக போடணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தவிர்த்து ஏன் போடுறீங்கன்னு நாங்கள் கேட்கலாம். அதே போல் இங்கே நடக்கூடிய நிகழ்வை ஏன் நீ புறந்தள்ளுற? கேட்டால் மேலரத்துலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு இதன் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே கொடுக்குறோம். சரியா? இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்
எந்தெந்த ஊடகங்கள்லாம் ஒதுங்கி நின்று நீங்கள் எங்களை போடாமல் நீங்கள் வேடிக்கை பார்த்தீல அதே ஊடகம் எங்களோட நிகழ்வை நீ நேரலைப்படுத்துறதுக்கான காலங்கள் ஏற்படும். அதற்கான ஆயத்தமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒன்று திரழுவோம். சரியா? இன்றைக்கி இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வெளியிலே பேசாத அனைவரையும் பேச வச்சுருக்கோம். திமுக தான் இது வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக இருந்தது அப்படின்னு நாங்கள் பொதுத்தலங்களை பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி திமுக சார்ந்தவங்களையே வந்து இன்றைக்கி பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை பேச வச்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? ஏன்னா இந்த சமூகத்தை புறக்கணித்து நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஊடகம் நீங்களாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஏன் நாங்கள் இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வழி வேதனையும் உங்களுக்கு தெரியணும். இப்போ நாங்கள் அங்கே வரும்போது மட்டும் ரிப்போர்ட்டர் மட்டும் இங்கே நில்லுங்க, மற்றவங்களாம் வெளில போயிருங்க அப்படின்ற சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லலை, அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க. நீங்கள் நியூஸை போடணும்ல, நாங்கள் தான் அந்த நியூஸை நடக்கிறதுலேருந்து முடி வரைக்கும் நாங்கள் தான் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும், உங்களுக்கு உணர்வு இருக்காது. ஆனால் எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம்னா, இந்த ஒரு செய்தியுமே போடாமல் என்ன, நாங்கள் பத்திரிகை கலவருங்க, இத்தனை பேர் வந்திருக்கோம்னு அங்கே வந்து ரிப்போர்ட்டர்கள் வந்து சில பேர் வந்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது எப்படி வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. சரியா? அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இல்லைனா அதை தவிர்த்துருங்க. இல்லைங்க, நாங்கள் செய்தி அங்கே அனுப்பிச்சோம், அவங்க போடலைங்க, அதனால் எங்களுக்கு அந்த காசெல்லாம் வேணாங்க அப்படின்னு ஒதுக்கிடுங்க. இல்லைங்க, நாங்கள் உள்ளே வரலங்க, நாங்கள் அனுப்பிச்சுட்டாலும் போட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் வரலங்க அப்படின்னு ஒதுங்குங்க. இது நான் பேசும்போது கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு கோபம் வரலாம், கொந்தளிக்கலாம், ஆத்திரப்படலாம். என்னோடய வழி வேதனை என்னடா, இங்கே ஐயா இமானுவேல் சேரனாரோட நினைவிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நிகழ்வு எடுத்து வெளில போட மாட்டேங்கிறாங்க, மற்ற நிகழ்வுலாம் எடுத்து போகிறாங்க, நீங்கள் எல்லாரோடதும் போடுறீங்க. ஏன் இதை மட்டும் புறக்கணிக்கிற, உங்களுக்கு என்ன காரணம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆ, தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு தான் எங்கள் ஐயாவோட போற்றுதலும் போராட்ட குணங்களும் புரியலை, ஆனால் மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியுது. அப்போ உனக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது உணர முடியுது. ஸோ அதனால் வந்து இது போன்ற தவறுகளை வந்து நீங்கள் திருத்தணும். ஊடகம் என்பது வந்து பொதுவாக செயல்பட வேண்டும். யாருக்கும் சாதகமும் இல்லாமல் யாருக்கும் பாதகமும் இல்லாமல் செயல்படணும். சரிங்களா? அது அப்படின்றனால வந்து நிறையா பத்தது ஜெயா ப்ளஸ்ஸு, அப்புறம் தினமலர், தினத்தந்தி, இன்னும் நிறையா பத்திரிகைகள் இருக்குது. எல்லாருமே வந்து இது நியூஸ் செவனு இதெல்லாம் வந்து பத்திரிகை செய்தியாக போட்டிருந்தாங்க, அதை மட்டும் பார்க்க முடிஞ்சது. இந்த நிறையா ஊடகங்களில் போட்டிருந்தாங்க, அதை பத்திரிகை செய்தியாக மட்டும் பார்க்க முடிஞ்சதை தவிர்த்துட்டு காணொலியெலாம் பதிவு பண்ணலை. ஏன் இப்படி புறந்தள்ளுறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களோட தவறுகளை திருத்துங்க. திருத்தாத பட்சத்திற்கு வருகின்ற செப்டம்பர் 11 கண்டிப்பாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் நீங்கள் புரியும் விதமாக கண்டிப்பாக நடந்துக்குவாங்க, உங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்கன்றத இதன் வாயிலாக கேட்டுக்கிறோம். அதனால் வந்து பத்திரிகை என்பது நடுத்தரமாக இருக்கக்கூடியது, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, பொதுமக்களுக்காக தமிழகத்தில் என்ன நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வை மக்களில் நல்ல செய்திகளை கொண்டு சேர்ப்பதுதான் உங்களோட ஊடகம். அந்த ஊடகத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, நம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகள், நம்ம வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியாக நம்ம முன்னேறிட்டே வந்துட்டுருக்குறோம். ஏன்னா இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை தொடர்ந்து நம்ம முழக்கமிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இன்றைக்கி எல்லாத்தையும் பேச வச்சுட்ருக்குறோம். அதே போல் அந்தந்த பகுதிகளில் நம்மளோட கோரிக்கையை பற்றி பேசாத எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை புறக்கணிக்க வேண்டும், அவர்களை ஊருக்குள் அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் ஊருக்குள் அனுமதித்தாலும் அவர்களிடம் நம்மளோட கோரிக்கை ஏன் பேசவில்லை என்ற கேள்வி முழக்கத்தை அவங்கள்ட்ட எழுப்ப வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, மருதநல குடிகளான மல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகள் சத்தினாக வாழ்ந்தது போதும். அதே போல் பண்பாட்டுக் கழகத்திற்கு, தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை, இந்திய சுதந்திர போராட்ட தியாகியாகிய இமானுவேல் சேரனோட நிகழ்வை ஒளிபரப்பாத எந்த ஊடகத்தையும் செப்டம்பர் 11 அனுமதிக்கக்கூடாது என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை
உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன்னா எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான ஏற்பாடெலாம் நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய கேள்வியை நாங்கள் வந்து வைக்கிறோம். அதனால் வந்து அண்ணன் பரமை பாலா அண்ணன் இதை கொஞ்சம் கவனம் கூர்ந்து இதை கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. மருதனக்குடியிலான மல்லரன் நம் தேவேந்திரவுல வேளா சமுதாய உறவுகள் அரசில் ரீதியாக நம்ம ஒன்றுபட்டு வருங்காலங்களில் தேவேந்திரவுல வேளாளர்கள் அரசியல் ஆளுமையாக வர வேண்டும். சாதி பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவெந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.